ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, அது சீல் கட்டி, ராஜப்பலவை, இது போன்ற நோய், அதோட அறிகுறிகள் என்ன, அதற்கான எளிய மருத்துவ முறை என்னங்கிற சொல்லுங்க ஐயா. சாதாரணமாக கை காலில் வர்றது வந்து சீல் கட்டி, பச்சை கலராக வரும், மேலே வரும், வெடிக்கும், சீல் வெளியே வரும். அதே கட்டி முதுகு தண்டில் வந்துச்சுன்னா நரம்பு மண்டலத்தோட மைய பகுதியில் வர்றதுனால வலி பயங்கரமாக இருக்கும். நேரடியாக மூளைக்கு இமிடியட்டாக போயிட்டே இருக்கிறதுனால நிமிஷ நேரம் கூட தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் அதுக்கு ராஜப்பலவைன்னு பேர். நடு முதுகில் எந்த பகுதியில் வந்தாலும் சரி சீக்கிரமாகவும் ஆறவும் ஆறாது. அதுக்கெல்லாம் வடதுருவ காந்தத்தை பயன்படுத்தணும்னு சொன்னோம்னா வலி உடனே குறையும், நிமிடங்களில் குறையும். வச்சு அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் எடுத்துகிட்டு கட்டி அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் சலமெல்லாம் வெளியே வச்சிடும், பிரமாதமாக வேலை செய்யும். முதுகு தண்டில் பவர்ஃபுல் மேக்னெட் வைக்கலாம், உயர்ந்த சக்தி காந்தத்தை அதில் வைக்கலாம். வேறு கண்ணுக்கிட்ட முகத்தில் வரும்போது குறைந்த சக்தி காந்தத்தை வச்சு வடதுருவத்தை வச்சு பயன்படுத்தினோம்னா எந்த முகம் மைனூட்டான பகுதிகளில் சின்ன காந்தத்தை வைக்கணும், முதுகு, தொடை, கால், கைன்ற இடத்துல உயர்ந்த சக்தி காந்தத்தை வச்சு வடதுருவத்தை மட்டும் வச்சு பயன்படுத்தினால் சீல்கட்டிகள் சரியாகும், கிருமிகள் கொல்லப்படும். கிருமி இல்லாமல் இருந்தாலே நோய் இல்லாமல் இருக்கும். அப்போ கிருமியை கொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வடதுருவத்திலேருந்து வருது. அதனால் நீல வண்ணமுடைய வடதுருவ காந்தத்தை பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கிடைக்கலன்னா எங்ககிட்ட வாங்கிக்கோங்க, நாங்கள் தரோம், பயன்படுத்துங்க. சந்தேகம் எது இருந்தாலும் கேள்வி கேளுங்க, ஃபோன் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.